மேகதாதுவில் அணை குறித்து பொய்யான தகவல்களை பரப்பி வரும் தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் முயற்சியால் ஏற்கனவே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சி தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அணை கட்டுகின்ற விவகாரம் அது கர்நாடகா அந்த முயற்சியை எடுத்த பொழுது மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலேயே அது குறித்து வழக்காக உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதற்கு தடை விதித்திருக்கின்ற நிலையில் மேகதாது அணை கட்டுவதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கூட்டணியின் ஆட்சியில் இருக்கின்ற இங்கு வேட்பாளராக போட்டியிருக்கின்ற திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மேகதாதுக்கு மணல் அனுப்புகிறார்கள் என்ற தவறான உண்மைக்கு மாறான ஒரு ஜமு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லியிருக்கிறார். இது குறித்து இவிகேஎஸ் இளங்கோவன் மீது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உரிய முறையில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கின்றோம். அதோடு நீதிமன்றத்தில் தனியாக ஒரு வழக்கும் அவர் மீது போடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 22 தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்று துணை முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். நான் 40 தொகுதிகளிலும் சென்று வந்துவிட்டேன். 18 சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று வந்துவிட்டேன். மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் மக்களுடைய ஆதரவும் எழுச்சியும் அனைத்து இந்திய அன்னாதரவு முன்னேற்ற கழகத்திற்கும் அதனோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எப்படி இருந்ததோ அதே நிலைதான் இப்பொழுதும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்த சாதனைகள், மக்கள் திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் மக்களுக்கு இன்றைக்கும் அப்படியே சென்றுகிட்டு இருக்கு. ஒரு சின்ன திட்டங்கத்தோடு நான் குறைக்கலை, கூடுதலாகத்தையும் கொடுத்துட்ருக்கோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.